வணக்கம். நாடுமடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாடுகளில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகள் குறித்து தற்போது பார்க்கலாம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 6 முக்கிய தீர்மானங்கள். 2855 கோடி ரூபாய்க்கு டெண்டர், கடைசி நிமிட கையெழுத்தில் காசு பார்க்கும் அதிமுக. டெல்லி பயணம் குறித்து பழனிசாமியின் கடைசி நாடகங்கள் என முரசொலி தலையங்கம். டிராக்டர் பேரணி திட்டமிட்ட பாதையிலேயே செல்லும் என்று விவசாயிகள் உறுதி. பதவிக்கேற்ற தரத்தோடு பேசுங்கள் பழனிசாமி என்று முரசொலி காட்டமான கட்டுரை. பிப்ரவரி 2 தமிழக சட்டசபை கூடுகிறது, கொரோனா பரிசோதனை கட்டாயம். இலங்கை கடற்பயிரினால் தாக்கப்பட்டு 4 தமிழக மீனவர்கள் எரித்து கொலை. 7 பேர் விடுதலை விவகாரத்தில் 3 நாட்களில் ஆளுநர் முடிவெடுப்பார் என்று மத்திய அரசு உறுதி. இனி டாஸ்மாகில் ரசீது வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. 2வது கட்டத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்கிறார் பிரதமர் மோடி என தகவல். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் சீரம் நிறுவனத்தில் தீ விபத்து. ஆந்திராவில் இனி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் என்று ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளி திறப்பு குறித்து அரசுதான் முடிவு செய்யும் என்று ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு நீட் தேர்வை நீர்த்து போக செய்யும் விஷயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒப்பந்தம், உலக சுகாதார நிறுவனத்தில் இணைவது உள்ளிட்ட 17 உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இன சமத்துவத்தை அமெரிக்காவில் நிலைநாட்டுவேன் என்று ஜோ பைடன் உறுதி தெரிவித்துள்ளார். பதவியேற்பில் பங்கேற்காத டிரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு செல்லும் போது கடிதம் ஒன்றை பைடனுக்கு எழுதிவிட்டு சென்றுள்ளார். எங்கள் எல்லையில் வீடு கட்டினால் என்ன தவறு என்று சீனா திமிராக பேசியுள்ளது. ஆஸ்திரேலிய தொடரை வென்ற இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. தமிழக வீரர் நடராஜனுக்கு வரவேற்பு அளிப்பதில் செக் வைத்த தமிழக அரசு. இன்றைய நாடுகள் நின்றுள்ள முக்கியமான 20 செய்திகளை பார்த்தோம். மேலும் பல முக்கிய செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மனுஷபுத்திரன். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கு. அதில் ஒரு 6 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதிமுகவை நிராகரிப்போங்கிறது, ஊழல் ஆட்சி அதிமுகங்கிறதும், பொள்ளாச்சி விஷயத்தில் உடனடியாக தீர்வு காணணுங்கிற உள்ளிட்ட ஒரு 6 தீர்மானங்களை நேற்று நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானத்தில் உறுதியாக மக்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குங்கிற விஷயமும் வெளிப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து உங்களோட முதற்கட்ட பார்வை. முக்கியமாக திமுக ஒவ்வொரு இது போன்ற கூட்டங்களில் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் என்பது அது அன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை, மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான 6 விஷயங்களைத்தான் நேற்றைய தீர்மானங்கள் பிரதிபலிப்பதாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அதிமுகவை நிராகரிப்போம் கேம்பெயின், அதன் மூலமாக நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டங்கள், கிட்டத்தட்ட 16,000-க்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்களில் 1,05,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். அதுவும் ஒரு கொரோனா முடக்க காலத்திலிருந்து நாம் முழுமையாக வெளிவராத ஒரு காலகட்டத்தில் 1,00,000 பேரை மக்கள் இயக்கம் ஒன்றை நடத்தியது என்பது சாதாரண விஷயம் அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகம் மிகு சிறப்பாக இதை நடத்தி காட்டியிருக்கிறது. வரப்போகிற தேர்தலில் இந்த கிராம சபை கூட்டங்களினுடைய தாக்கம் என்பது முதன்மையாக இருக்கும். அந்த அளவிற்கு 1,00,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கூட்டங்களில் பங்கேற்று இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் அதற்கான ஒரு பாராட்டு தீர்மானம் என்பது நேற்று நிறைவேற்றப்பட்டது. அதுபோல் நீங்கள் குறிப்பிட்டது போல ஊழல் ஆட்சி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்களுடன் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பது. ஏனென்றால் இப்பொழுது இந்த கவர்னரை முடிவு செய்வார் என்று மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் கவர்னர் என்ன முடிவு செய்வார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இதை அவர்கள் விடுதலை செய்ய முடியாது என்றும் அவர் சொல்லிவிடலாம், விடுதலையும் செய்யலாம் என்கிற ஒரு நிச்சயமற்ற நிலை நிலவுவதன் காரணமாக திமுக இந்த அழுத்தத்தை கொடுக்கிறது. இந்த தீர்மானத்தின் மூலமாக அவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த 7 பேர் விடுதலைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இடைவிடாமல் குரல் கொடுத்து வந்திருக்கிறது என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், மார்கழி மழையால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது. கிட்டத்தட்ட 100,000 ஹெக்டேர் பரப்பளவில்
பயிர்கள் மூழ்கி போயின, அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள். விவசாயிகளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அடி இந்த மார்கழி மழை என்பது. அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கான நிவாரணம் பற்றி இன்றைக்கு வரை தமிழக அரசு வாயை திறக்காமல் இருக்கிறது. அவர்களுக்கான உடனடி நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் நேற்றைய அந்த தீர்மானங்கள் வலியுறுத்துகின்றன. அதே போல மூன்று வேளாண் சட்டங்கள் என்பது, இன்றைக்கு அந்த மூன்று வேளாண் சட்டங்கள் கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதற்கு குறைவாக வேறு எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக விவசாய அமைப்புகள் டெல்லியில் போராடி கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக மத்திய அரசு 1.5 ஆண்டு காலம் இதை நிறுத்தி வைப்பதாக சொன்னதை கூட விவசாயிகள் ஏற்கவில்லை. இந்த நிலையில் நிபந்தனையின்றி இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற இந்திய விவசாயிகளின் குரலாக நேற்றைய தீர்மானம் எதிரொலிக்கிறது என்கிற போது, தேசிய அளவிலான பிரச்சனைகள், மாநில அளவிலான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுடைய பாதுகாப்பு என அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், ஆட்சியினுடைய ஊழல் என அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த 6 தீர்மானங்களும் நேற்று அமைந்திருக்கின்றன என்றுதான் நான் பார்க்கிறேன். மக்களோட குரலா இந்த தீர்மானங்கள் எதிரொலிச்சிருக்குங்கிறத உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். 2855 கோடி ரூபாய்க்கு டெண்டர், கடைசி நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு ஒரு டெண்டரை போட்டு காசு பார்க்க நினைக்கிறாங்க அதிமுகன்னு நேற்று திமுக தலைவர் தன்னோட அறிக்கையில் சுட்டி காமிச்சிருக்காரு. அதுக்கு பல்வேறு ஆதாரங்களையும் அவர் முன் வச்சிருக்காரு. அரசாங்கம் போகிறதுக்கு, எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, போகிறதுக்குள்ளே பல்வேறு விஷயங்களில் டெண்டர் விட்டு அந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்குதா, இல்லை இதுக்கு பின்னாடி ஊழல் இருக்குன்னு சந்தேகிக்கிறதுல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2855 கோடி ரூபாய் டெண்டர்கள் என்றால் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியம் என்பது, இந்த ஆட்சியில் ஒவ்வொரு டெண்டரிலும் எத்தனை சதவீதம் கமிஷன் பெறப்படுகிறது என்று. அப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட 30-40% சம்பந்தப்பட்டவர்களுக்கு கமிஷன் கொடுத்தால்தான் இந்த டெண்டர்களை பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அதில் கான்ட்ராக்டர்கள் அடிக்கக்கூடிய லாபம் போக, இப்பொழுது உதாரணமாக 1000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டால் அதில் 700-800 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்தாலே பெரிய விஷயம். அதனுடைய விளைவை நாம் தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறோம். தூர்வாரப்படாத குளங்களை தூர்வாரியதாக எழுதுவது, கட்டப்படாத அணைகளை கட்டியதாக காட்டுவது, போடாத சாலைகளை போட்டதாக சொல்வது, இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், தேர்தலுக்கு 3 மாதம் இருக்கிற போது இந்த டெண்டர்களுக்கு நிதி ஒதுக்கினால் இதை இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்துவார்கள்? ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னதாக அவசரமாக இது விடப்படுகிறது என்றால், 1000 கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்கப்பட்டால் அதில் 40% வரைக்கும் கமிஷன் இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பணத்தை இவர்கள் இந்த டெண்டர்கள் மூலமாக சுருட்ட முடியும் என்பதை நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட திட்ட மதிப்பீட்டில் பாதி அளவிற்கு இவர்களால் வந்து கமிஷனாக பெறக்கூடிய நிலைதான் யதார்த்தத்தில் இருக்கிறது. இன்னொன்று, திமுக தலைவர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்பது, எதை கேட்டாலும் நிதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கூட, மக்களுக்கு ஒரு ஆதாரம், ஒரு வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு கூட எங்களிடம் பணம் இல்லை என்று அரசு சொல்கிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஊதியம் கொடுக்க கூட எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்கிறது. முதியோர் உதவித்தொகை கொடுப்பதற்கு கூட எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்கிறது. அதற்கெல்லாம் பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்களால் எப்படி அவசர அவசரமாக 2850 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டர்களை விட முடிகிறது என்கிற போது, மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றினால் அதில் கமிஷன் கிடைக்காது, டெண்டர்களை விட்டால் அதில் 30-40% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். அதனால் தான் திமுக தலைவர் சொல்கிறார், இந்த டெண்டர்கள் அனைத்தும் திமுக ஆட்சி வந்ததும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், அது ரத்து செய்யப்படும் என்பதையும் நேற்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது எரிகிற வீட்டில் பிடுங்கிற வரைக்கும் லாபம் என்கிற மாதிரி கிடைத்தவரை சுருட்டி கொண்டு ஓடலாம் என்கிற மனநிலையைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. இது அரசாங்கம் நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையா இருக்கு, ஆனா மக்கள் ரீதியா இன்னொரு ஒரு பிரச்சனை இந்த செய்தித்தாள்களில் முக்கியம் பிடிச்சிருக்கு. இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டு 4 தமிழக மீனவர்களை எரிச்சு கொண்டிருக்காங்கன்னு, அங்க படகையும் சேதப்படுத்தி அந்த படகோட புகைப்படங்கள்லாம் கூட வெளியானுச்சு. பிரதமர் மோடியும் சரி, அவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் போலியாக கட்டமைக்கப்பட்டுச்சு. இதுக்கு தமிழக அரசுகிட்டேருந்து பெரிய ரியாக்ஷன் எதுவும் இல்லைங்கிறத இதை எப்படி எடுத்துக்கணும்? தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிற குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. ராஜபக்சே சகோதரர்கள் மீண்டும் இலங்கையில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு முன்னை விட உக்கிரமாக அங்கு ஈழத்தமிழர்களின் மீதும் தாக்குதல் ஆரம்பமாகி இருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. அரசியல் ரீதியான உரிமைகளும் சரி, மற்ற உரிமைகளும் சரி, தொடர்ந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் மீனவர்களை தாக்குகிற சம்பவங்களும் மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றன. நேற்று நம்முடைய 4 மீனவர்கள்
தாக்கப்பட்டு கொடூரமாக எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக எந்த அளவிற்கு இனவாத வன்முறையுடன் இலங்கை கடற்படை செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்திய அரசு காட்டக்கூடிய மென்மையான கண்டனங்களை இலங்கை அரசு பொருட்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் இலங்கை அரசுடன் மிக நெருக்கமான ஒரு உறவை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. வர்த்தக ரீதியாகவும் ராஜ்ய ரீதியாகவும் இருக்கக்கூடிய உறவுகள், ராஜபக்திய சகோதரர்கள் மத்திய அரசிற்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற சம்பவங்கள் தொடரக்கூடாது என்பதற்காக பெரிய கடுமையான அழுத்தங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஒப்புக்கு ஒரு கண்டனத்தை வந்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் இன்னும் தொடர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பு எதையும் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கிற போது தமிழக மீனவர்களுடைய வாழ்க்கை என்பது மீண்டும் ஒரு அபாயத்தினுடைய ஒரு எல்லைக்கு சென்றிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி, 7 பேர் விடுதலை விவகாரத்தில் 3 நாட்களில் ஆளுநர் முடிவெடுப்பார்னு மத்திய அரசு சொல்லுது. இது ரொம்ப நீண்ட காலமாக ஆளுநர்கிட்ட இருந்து பல்வேறு விதங்களில் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுன்னு பல்வேறு விஷயங்கள் இங்கே செய்யப்பட்டாலும் ஆளுநர் இப்போ முடிவெடுப்பார்னு மத்திய அரசு சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கும், இல்லை உண்மையாலுமே இந்த விஷயத்தில் ஆளுநர் முடிவெடுத்துடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எது செய்தாலும் சரி அதற்குள் உள்நோக்கங்களும் அரசியலும் இருக்கும். ஆனால் எப்படியாவது இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதற்காக இடையறாது குரல் கொடுத்து வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது 2018 இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்தை 3 வருடங்களாக ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு கூட மத்திய அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த விஷயத்தில் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு தான் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் திடீரென நீதிமன்றத்தில் வந்து இல்லை இல்லை ஆளுநரை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஒரு தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய ஒரு தீர்மானத்தை ஏற்பதுதான் ஆளுநருடைய கடமை என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே என்ன சொன்னோமோ அதைத்தான் இப்பொழுது நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்கிறது ஆளுநர் முடிவெடுக்கலாம் என்று. இப்பொழுது பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆளுநர் என்ன முடிவை எடுப்பார் என்பது. நிச்சயமாக ஒரு தமிழக அரசினுடைய அந்த ஏனென்றால் இதில் மற்ற இந்த பல்நோக்கு அதாவது தொடர் கண்காணிப்பு குழு பல்நோக்கு கண்காணிப்பு குழுவினுடைய அனுமதி தேவை என்றெல்லாம் மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்படி எந்த அனுமதியும் தேவையில்லை என்று சிபிஐயே சொல்லிவிட்டது. இப்படி சட்ட ரீதியான எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்ட நிலையில் தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிற போது ஆளுநர் அதை ஏற்க வேண்டும். இதை 3 வருடங்களாக தாமதம் செய்தது என்பதே அவருடைய ஆளுநர் என்ற பொறுப்பிற்கு புறம்பான ஒரு செயல் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இதை மறுப்பதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அடிப்படையில். ஏனென்றால் ஒரு மாநில அரசு பரிந்துரைக்கிற விஷயங்களை நிறைவேற்ற தருவது அதற்கு சட்ட ரீதியான எந்த தடைகளும் இல்லாத போது அந்த விஷயத்தை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய உறுதியான நிலைப்பாடு. இந்த விஷயத்தில் மத்திய அரசு இப்ப திடீரென இந்த முடிவை அறிவித்திருப்பதில் பொதுவாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு போலியான சாதனை பட்டியல்கள் பலவற்றை உருவாக்குகிற முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது நாங்கள் தான் இவர்களை விடுதலை செய்தோம் என்று மார்த்திட்டிக் கொள்வதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் இதை பயன்படுத்துவதற்காக கூட ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில் இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த காரணத்திற்காக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் சரி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய உறுதியான நிலைப்பாடு. நிச்சயமா சட்ட ரீதியான எந்த சிக்கலும் இல்லைனாலும் ஆளுநர் தாமதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமும் அவர்கள் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும்ங்கிறதான் திமுக நிலைப்பாடுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. திரு மனுஷபுத்திரன், நேற்று இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு கொடுக்கறது நீட் தேர்வை நீர்த்து போகிற விஷயம் அப்படின்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு தகுதி தேர்வை நடத்துகிறோம், அதில் மாநிலத்துக்கு மாநிலம் இப்படி உள்ஒதுக்கீடு கேட்டு அதை நீர்த்து போக வைக்கிற விஷயமா அந்த உள்ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே 7.5% இடஒதுக்கீடும் சரி, இப்போ புதுச்சேரியில் 10% இடஒதுக்கீடு கேட்குறதும் சரி, இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது, எப்படி பார்க்குறீங்க?
இல்ல, அதாவது முற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு எல்லாம் வழங்குகிற போது எந்த விதமான பிரச்சனைகளும் இவர்களுக்கு இல்லை. இன்னொன்று, இடஒதுக்கீடு என்பது ஒரு மாநில உரிமையோடு தொடர்புடைய ஒரு விஷயம். ஏன்னா சட்டப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது, இடஒதுக்கீடு என்பது 49% மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் 69% இடஒதுக்கீடு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களின் விளைவாக நாம் இதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது அது மாநிலங்களுடைய முழு உரிமையோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது அந்த உரிமையில் தலையிடுவதற்கு மத்திய அரசிற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இது அடிப்படையில் அரசியல் சாசனத்தையும் மாநில அரசினுடைய உரிமைகளையும் மீறுகிற ஒரு விஷயம். அதனால் நிச்சயமாக மத்திய அரசினுடைய அந்த வாதம் என்பது ஏற்புடையது அல்ல என்பது மட்டுமல்ல, அது எப்படியாவது நீட்டின் விளைவாக ஏற்படுத்த விரும்புகிற ஒரு பாரபட்சத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழி என்றுதான் நான் பார்க்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்பது, இந்த 7.5% உள்ஒதுக்கீடு என்பது ஒரு விதத்தில் நீட்டினுடைய அபாயங்களை ஒரு எந்த விதத்திலும் போக்கிவிடவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு இடைக்கால நிவாரணம், ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் என்று மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடை நான் பார்க்கிறேன். மாறாக நீட் என்பது ஒழிக்கப்படுவது ஒன்றுதான், சமூக நீதியை மருத்துவக் கல்வியில் பெற்றுத்தருமே ஒழிய இந்த இடைக்கால நிவாரணத்தினால் ஒரு பெரிய தாக்கம் எதுவும் ஏற்பட போவதில்லை. அப்படி பார்க்கிற போது நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் இடைக்காலமாக நிவாரணமாக கொடுக்கக்கூடிய இந்த உள்ஒதுக்கீட்டை கூட மத்திய அரசு சகித்துக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னால் அது நீட்டை அமுல்படுத்துவதில் எவ்வளவு மூர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீட்னால பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்ச உதாரணங்கள் இருந்தாலும் நீட்டை கொண்டு வர்றதுல மத்திய அரசு உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு ஒரு செய்தி, பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்கா வெளியேறினுச்சு, உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து வெளியேறின செய்திகள்லாம் பார்த்தோம், ஜோ பைடன் வந்தோடனே இந்த விஷயங்கள்லாம் திரும்ப கொண்டு வந்திருக்காரு, இன சமத்துவம் உள்ளிட்ட 17 விஷயங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு, இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் ஒரு ஜனநாயக போக்கை நோக்கி அமெரிக்கா நகருதா? நிச்சயமாக இது வந்து நேற்று அவர் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த 17 விஷயங்களுமே வரலாற்று சிறப்பு மிக்கவை என்றுதான் நான் பார்க்கிறேன். முக்கியமாக ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு உலக அமைதிக்கு எதிரான, சகோதரத்துவத்திற்கு எதிரான பல்வேறு விதமான ஒரு நடைமுறைகளையும் திட்டங்களையும் இது உடனடியாக கைவிடுவதற்கு ஜோ பைடன் முடிவு செய்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த வெளியுறவு கொள்கையில் பல புதிய மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் தேசிய பாதுகாப்பு கொள்கைகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவது, அதே போல உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவது என்ற முடிவை திரும்ப பெறுவது, முஸ்லீம்களின் மீதான பயணத்தடையை விலக்குவது, ட்ரம்ப் கொண்டு வந்த பல மோசமான விஷயங்களில் இதுவும் ஒன்று, இஸ்லாமியர்கள் அமெரிக்காவிற்குள் பயணம் செய்வது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகள் என்பது, அப்புறம் மெக்சிகோ எல்லையில் எழுப்பப்பட்ட அந்த எல்லைச்சுவர் பணியை உடனடியாக நிறுத்துவது, இதெல்லாம் ட்ரம்ப்பினுடைய நிறவெறி போக்கினுடைய, தேசிய வெறி போக்கினுடைய முக்கியமான அடையாளங்கள். அப்புறம் வந்து கொரோனா தொற்றிற்கு எதிராக ஒரு சர்வதேச அளவிலான கூட்டு நடவடிக்கைகளை டாக்டர் ஜோ பைடன் முன்மொழிகிறார். இப்படியாக பல்வேறு விஷயங்களை, பொது சுகாதாரம் தொடர்பாகவும், அப்புறம் அமெரிக்க குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்களில் அவர் கையெழுத்திட்டு இருப்பது, இப்படியாக கொரோனா தடுப்பு முயற்சிகள், இப்படி பல விஷயங்களில் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். உண்மையிலேயே அமெரிக்காவில் ஒரு புதிய துவக்கத்திற்கான, அல்லது ட்ரம்ப் ஏற்படுத்திய மிக மோசமான பேரழிவுகளுக்கு எதிரான ஒரு முதல் படியாகத்தான் நேற்று ஜோ பைடன் அவர்களுடைய இந்த 17 கையெழுத்துக்களையும் பார்க்கிறேன். இதுவும் எங்களுடைய ஒரு முதல் படிதான் என்று அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த தீர்மானங்கள் எல்லாமே சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் இன்னொரு ஒரு விஷயத்த நேற்று எல்லாருமே விமர்சகர்களும் முன் வச்சாங்க, எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக மக்கள் விரோத சட்டங்களாக இல்லாமல் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய சட்டங்களை அமெரிக்கா இயற்றுது, ஒரு அரசாங்கத்திட்ட ஆட்சியை கொடுத்தா எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் எந்த சட்டங்களை வேணாலும் இயற்றிடலாமாங்கிற விஷயம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறதையும் ஒப்பிட்டு பல்வேறு கருத்துக்கள் எழுப்பப்பட்டன, இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது நீங்கள் இதை வந்து இந்தியாவோடு இதை ஒப்பிடுகிற போது பெரும்பான்மைவாதத்தின் காரணமாக
மக்கள்தான் ஒரு அரசிற்கு பெரும்பான்மையை கொடுக்கிறார்கள். அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களுக்கே எதிரான சட்டங்களை ஒரு அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் அது மக்களுடைய அந்நியப்பட்ட அரசு, மக்களை மோசடி செய்கிற அரசு என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் அமெரிக்கர்கள் எந்த அடிப்படையில் ஜோ பைடனுக்கு அந்த பெரும்பான்மையை அளித்தார்களோ, ட்ரம்ப்பினுடைய நிர்வாகத்திற்கு, ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளுக்கு எதிராக எந்த முடிவை வழங்கினார்களோ, அந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து, அவர்களுடைய வில், அவர்களுடைய விருப்புறுதியை மதித்து, அவர்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக ஜோ பைடன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். ஆனால் இந்தியாவில் எந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று 2 முறை மோடி பிரதமர் ஆனாரோ, அந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களை தொடர்ந்து இயற்றுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர பணியாக அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று வினோதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு ஒரு செய்தி, நேற்று ரொம்ப இந்தியர்களை ரொம்ப பெருமைப்பட வச்ச செய்தி, ஆஸ்திரேலிய தொடரை வென்ற இந்திய அணி வீரர்கள் இந்தியா திரும்பினாங்க. அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு, பல்வேறு வீரர்கள் காயத்தோடு திரும்பினாலும் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. முகமது சிராஜ் தந்தையை இழந்து இந்த தொடரை விளையாடினது, திரும்ப அவர் தந்தையோட நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்திய போட்டோக்கள்லாம் வைரல் ஆனிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நடராஜனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கிறதுக்காக போடப்பட்டிருந்த மேடை இதெல்லாம் அகற்றப்பட்டு அதை அரசாங்கம் தடை செஞ்சிச்சுங்கிற செய்தியும், பின்னர் நடராஜனுக்கு ஒரு வரவேற்பு அந்த சொந்த ஊர் மக்கள் உற்சாகமாக அளிச்சாங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி என்ன விதமான ஒரு அணுகுமுறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழகத்திலிருந்து மிகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு வறிய சூழலிலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு நடராஜன் போன்ற ஒரு இளைஞரனுடைய சாதனை என்பது சாதாரணமானதல்ல. பொதுவாக கிரிக்கெட் போன்ற ஆட்டங்கள் ஒரு எலைட் கேம், ஒரு பணக்காரர்களுடைய ஒரு விளையாட்டு. அவர்களுக்குத்தான் அதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும், பயிற்சி பெறுவதற்கோ போட்டிகளில் தேர்வாவதற்கோ என்கிற நிலையை எல்லாம் தாண்டி தன்னுடைய கடும் உழைப்பினால் இந்த இடத்திற்கு நடராஜன் வந்து சேர்ந்திருக்கிறார். அதிலும் இன்னொரு விஷயம், இந்திய கிரிக்கெட்டில் நிலவக்கூடிய அரசியல், பொதுவாக தென்னிந்திய வீரர்கள், அதுவும் தமிழக வீரர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில பந்தயங்களில் சரியாக விளையாடாவிட்டால் கூட அவர்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுவதும், அவர்களுடைய எவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள வீரராக இருந்தாலும் அவர்கள் அணியில் இடம்பெற முடியாமல் போவதும், வட இந்திய வீரர்கள் அவர்கள் நீண்ட காலம் சரியாக விளையாடாவிட்டால் கூட மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிப்பதும் என்கிற ஒரு அரசியல் எல்லாம் நிலவக்கூடிய ஒரு சூழலில், இவ்வளவு தூரம் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே ஒரு சாதனை படைத்து ஒரு முத்திரை பதித்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பெருமையை அந்த இளம் வீரர் நடராஜன் தேடித்தந்திருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாடு தன்னுடைய மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டாடப்பட வேண்டியவர் அந்த இளைஞர். அவரை கொண்டாடுவது என்பது அவரை போன்ற லட்சோப லட்சம் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டினுடைய எந்த பெருமைகளையாவது இந்த அரசு போற்றி பாதுகாத்திருக்கிறதா, பாராட்டி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அரசு இந்த விழாவை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும். அதாவது போய் ஒரு உள்துறை அமைச்சரை போய் வரவேற்பதற்கு முதலமைச்சரே விமான நிலையத்திற்கு செல்கிறார். ஏன் நடராஜன் திரும்பி வருகிற போது போய் ஒரு அமைச்சர்கள் வரவேற்க கூடாதா, அரசினுடைய உயர் அதிகாரிகள் போய் வரவேற்க கூடாதா? அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஊக்கமாக இருக்கும். இந்த மாநிலத்திற்கே இவ்வளவு பெரிய பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு சர்வதேச போட்டிகளில் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணிக்கு எதிராக இவ்வளவு அவர்கள் மண்ணிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்த ஒரு வீரருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு செய்தது என்ன? அது வேற ஒரு மாநிலமாக இருந்திருந்தால் பெரிய அளவிற்கு பரிசு தொகைகளை அறிவித்திருப்பார்கள், வீடு போன்ற விஷயங்களை எல்லாம் கூட அறிவித்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் நடராஜன் விமான நிலையத்திலிருந்து இறங்கி வந்து நேரடியாக தன்னை சந்திக்க வேண்டும் என்று ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது எதுவுமே ஒரு விதத்தில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விளையாட்டு வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சாதனை வீரருக்கு செய்திருக்கக்கூடிய மரியாதை அல்ல. அவருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய மேடையை சுகாதார காரணம் காட்டி அகற்றுகிறார்கள் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரே, பெரும் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறாரே, அந்த மேடைகள் எல்லாம் அதே விதியின் கீழ் அகற்றப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்திய அளவுலையும், இந்திய வீரர்கள் மற்ற வீரர்கள் கொடுத்த வரவேற்பையும் நடராஜன் கொடுத்த வரவேற்பையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தின் நடவடிக்கையும் மக்களுக்கு தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாடு மேடம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.